இலங்கையில் கடுமையாகும் சட்டம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இணையதளத்தில் ஆபாச படங்களையும் வீடியோக்களையும் வெளியிடுபவர்களுக்கு எதிராக சட்டங்கள் கடுமையாக அமுல்படுத்தப்பட உள்ளன. கணினி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கும் நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்ன பணிப்புரை விடுத்துள்ளார். இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களுக்கு குற்றவியல் சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை வழங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்த பிரிவுக்கு பொறுப்பான உதவி போலீஸ் அத்தியட்சகர் புஷ்பாமல் ஜெயனன் சிறி தெரிவித்துள்ளார். மீண்டும் விதிக்கப்பட்டது வரி மறு அறிவித்தல் வரை நடைமுறையாகும் என அறிவிப்பு. இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் பால் மாவுக்கு வரி அறவிடப்பட உள்ளது. இதன்படி இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் பால் மாவுக்கு 100 ரூபாய் வரி அறவிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வரி திருத்தம் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் பால் மாவுக்கு 20% அல்லது 225 ரூபாய் சுங்க இறக்குமதி வரி விதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த காலங்களில் அதனை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இவ்வாறான சூழலில் நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் பால் மாவுக்கு நிதியமைச்சு 100 ரூபாய் வரி விதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வரி திருத்தம் மறு அறிவித்தல் வரை நடைமுறையில் இருக்கும் என நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் வரி அதிகரிக்கப்பட்டாலும் பால் மாவின் விலையில் மாற்றம் செய்ய எதிர்பார்க்கவில்லை என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. மசாஜ் நிலையம் என இயங்கிய போலி விடுதிகள், போலீசாரிடம் சிக்கிய 7 பெண்கள். ஆயுர்வேத மசாஜ் நிலையங்கள் என்ற போர்வையில் இயங்கி வந்த சமூக புரல்வான விடுதிகளை கல்கிசை போலீசார் முற்றுகையிட்டுள்ளனர். கல்கிச போலீசார் நேற்றிரவு மேற்கொண்ட திடீர் சுற்றிவளைப்பின் போது குறித்த விடுதிகளில் இருந்து 7 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆயுர்வேத ஸ்பா நிலையம் என்ற பெயரில் பாலியல் தொழில் செயல்பாடுகள் நடைபெறுவதாக கல்கிச போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் நேற்றிரவு திடீர் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதன் பிரகாரம் கல்கிசை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றிவளைப்பின் போது 29 வயது தொடக்கம் 42 வயதுக்குட்பட்ட 7 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கமைய கைது செய்யப்பட்டவர்களை இன்றைய தினம் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வர்த்தக வங்கிகளின் வட்டி வீதங்கள் குறித்து வெளியாகியுள்ள தகவல். வர்த்தக வங்கிகளில் கடன் வட்டி வீதங்கள் குறைக்கப்படவில்லை என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி பிரியங்கர துணசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை மத்திய வங்கியானது தொடர்ச்சியாக 2வது தடவையாக கொள்கை வட்டி வீதத்தை குறைத்துள்ளது. இருந்த போதிலும் ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது வர்த்தக வங்கிகளில் கடன் வட்டி வீதங்கள் குறைக்கப்படவில்லை. இது பொருளாதாரத்தின் மீட்சிக்கு பாதகமான பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் வங்கி வட்டி வீதங்களை நியாயமான முறையில் குறைக்கவும் கடன் வழங்குவது தொடர்பான நிபந்தனைகளை தளர்த்தவும் வங்கி மற்றும் நிதித்துறை செயல்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். என்றபோதும் மத்திய வங்கியானது கொள்கை வட்டி வீதங்களை குறைத்துள்ள நிலையில் வட்டிகளை குறைக்காத வங்கிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய வங்கியின் கொள்கை வட்டி வீதங்கள் குறைக்கப்பட்டுள்ளமைக்கு அமைவாக அரச மற்றும் வர்த்தக வங்கிகள் நிதி நிறுவனங்களும் தமது வட்டி வீதங்களை குறைக்க வேண்டும். அவ்வாறு வட்டி வீதங்கள் குறைக்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நேரிடும் என நிதி இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலா பிட்டியவும் எச்சரிக்கை விடுத்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது.